மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கடல் தாண்டி வந்திருக்கிற மலேசியாவை சேர்ந்தவங்களுக்கு வணக்கம். இதில் வந்து மற்ற எல்லாருக்குமே, இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் கூட தான் எடுத்துப்பேன். கஸ்தூரி சொல்லிடாதீங்க, அவசரப்பட்டு யாராவது கஸ்தூரி நான் படம் பண்ணும்போது இவ்வளோ பேசலை. இப்போ கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இப்போ அவங்களோட அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்க. எப்படின்னா இந்த படம் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிச்சு. நானும் பாரதிராஜா சாரும் இந்த படத்தை பார்த்தோம். அதனால் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இயக்குனர் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா என்னுடைய ஜாதி வாசுதேவ் பாஸ்கரன் அவர் எவ்வளவு போராடி இருக்காருங்கிறது அந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு அலைகள் ஓய்வதில்லை, துள்ளுவது இளமை, இது ரெண்டுனுடைய ஒரு கலவையாக அருமையாக தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் விஜய் என்ன பேர் மீட்டிங்க விஜய் நாராயணன், நீங்கள் சிற்பி சாரை பார்த்து அமைதியை கற்றுக்கோங்க, வேறு எங்கேயும் நீங்கள் போகவே வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் நந்தனுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. நிஜமாகவே இந்த கார்த்திக் தனுஷ் இவங்களுடைய கலவை மாதிரி துள்ளி துள்ளி பண்ணியிருக்கார். அவர் நிரந்தர நடிகனாயிட்டார். இதில் வெண்பா ஒன்றுவா ரசித்தான் அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ். நான் கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினேன், நல்லா பண்ணியிருக்கேம்மா. பார்வை, அடக்கம், நடிப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எதுலேயும் ஒரு பிசர் இல்லாமல் இல்லாமல் இருக்குது. பண்பா வெண்பா நடிப்பில் பண்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் பேசுகிற நடிகைகள் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் கூட இப்போ ஒரு படத்துக்கு பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணை வர வச்சோம், மூணு நாள் தங்க வச்சோம். வாங்க சாப்பிட போகலான்னு சொல்கிறதுக்கு வரவே இல்லை. நம்ம தலையெழுத்தோ என்னமோ தெரியல, தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய உலகத்தையே ஆளக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ரொம்ப பெரிய மியூசிஷியன் ரஹ்மான் இங்கே தான் இருக்கார், ஷங்கர் இங்கே தான் இருக்கார். ஆனால் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு மட்டும் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. நம்ம பொண்ணுங்களுக்கு நடிக்க தெரியல, யதார்த்தமான பொண்ணுங்க. வெண்பாவுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதில் சொல்லிட்டு போனால் எல்லாத்தையும் ஒன்றுன்னா ஒன்றுன்னா சொல்லிட்டே போகலாம். இந்த இசை அமைப்பாளர் விஜய் நாராயணன் இப்போ பேர் சரியாக சொல்லிட்டேன்னா அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. நான் கூட ரொம்ப நாள் இது சிற்பி தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நான் கூட கேட்டேன். இங்கே இருந்து தான் தெரிஞ்சிட்டேன் இது வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த படம் சமீபத்தில் பிரேமம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பார்த்தோம், ரொம்ப பெரிய ஹிட், சென்சேஷனல் ஹிட். கிட்டத்தட்ட அதை பார்த்த மாதிரியே இருக்குது. ஒரு அழுத்தமான படம், நல்ல படம், யாருமே கள்ளம் கபடம் இல்லாமல் ஒளிவு மறவு இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு எதிர்காலத்துக்காக போராடி இருக்காங்க. இதில் அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இதில் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 படம் புதுமுகங்கள் தான். நான் எப்போவுமே புதுமுகங்களோட தான் படம். அந்த முறையில் பார்க்கும்போது அந்த படத்தில் கொஞ்சம் கூட பிசுறு கிடையாது. இந்த படம் நல்லா வரணும், இந்த டீம் அப்படியே சினிமாவுக்குள்ள வந்து சினிமாவை ஆடணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம். ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.